நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீப காலமாகவே ஒருவர் விளையாட்டு வீரருடைய ஜாதகம் இருந்தால் போடுங்க, ஜாதகம் இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்கிறார். விளையாட்டு வீரர், அதாவது விளையாட்டில் சிறக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படியாக இருக்கும் அப்படின்னு போடுறார். ஏற்கனவே தோனி அவர்கள், நம்முடைய உச்ச நட்சத்திரமாக விளையாட்டு அமைப்பில் இருக்கக்கூடிய தோனி அவர்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் என்பது எவ்வளவு சுபத்துவமாக இருக்கிறது, அதை போலவே ஒருவரை பிரபலமாக்கக்கூடிய அமைப்புகளில் ராகுதிசை எந்த நிலைகளில் ராகுதிசை ஒருவரை பிரபலமாக்கக்கூடிய அமைப்பு, எப்படி மூன்றாம் பாவகம் எட்டாம் பாவகம் போன்றவைகள் செயல்படும் பொழுது, குறிப்பாக பனிரெண்டாம் பாவகம் கால்களுக்குரிய பாவகம், ஏன்னா விளையாட்டுனாலே கால்கள் இன்றி அமையாதது. கிரிக்கெட்டில் காலுக்கு ரொம்ப பெரிய வேலைகள் இருக்குது, கைகளால் மட்டைகளை அடுத்தி கொண்டு ஓடி விடுகின்ற ஒரு அமைப்பு இல்லையா. அப்போ அந்த கால்களை குறிக்கக்கூடிய உடல் பாகங்களையும், அதாவது எல்லா விதத்திலையும் ஜோதிடத்தை அப்படியே பொருத்தி பார்க்கக்கூடிய அமைப்பு. பனிரெண்டாம் பாவகத்தோடு மிகுந்த சுபத்துவம் இருக்கும்போது மட்டுமே உடல் வலிமை கொண்டு விளையாடக்கூடிய அமைப்புகளில் ஒரு நிலையில் பெரிய அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். தோனிஜா அவர்களுடைய ஜாதகத்தையும் இன்னொரு நிலையில் ஒரு கிரிக்கெட் வீரருடைய ஜாதகத்தையும் போட்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு கிரிக்கெட்டு ஒரு டென்னிஸ் இரண்டுலையுமே, ஒருவர் கிரிக்கெட் ஆடக்கூடிய இளைய பருவத்தினர் ஒரு 20 வயதுகள் இருக்கக்கூடியவர், இன்னொருவர் சின்ன பையன் 11 வயசு தான் ஆகுது. டென்னிஸில் இன்றைக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு டேலண்டட் மற்றும் மிகப்பெரிய ஆர்வ அமைப்புகளில் இருக்கிறார். இருவருடைய ஜாதகத்தையும் விளக்குகிறேன். செவ்வாய் தான் சுபத்துவமாக இருக்க வேண்டும். செவ்வாய் சுபத்துவமாகி லக்னாதிபதியும் லக்னமும் உங்களுக்கு ஒத்துழைத்து 12ஆம் பாவகமும் உங்களுக்கு ஒத்துழைக்கும் போது ஒரு பெரிய அளவில் உங்களால் விளையாட்டில் சாதிக்க முடியும். தசாபுக்திகளின் அடிப்படையில் முதலாக நான் இப்போது கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கிறார், ஒரு இப்போ 20 வயசு போடக்கூடிய வரப்போகின்ற ஒரு ஜாதகம், தற்போது கிரிக்கெட் ஆடிக்கொண்டிருக்கிறார். அது என்ன, அந்த யூனிவர்சிட்டி லெவலில் சொல்லுவீங்க இல்லையா, யூனிவர்சிட்டி லெவலில் அவர் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் சில மாதங்களில் தமிழ்நாடு அளவில் மாநில அளவில் கிரிக்கெட் ஆடக்கூடியவர். இப்பொழுது நான் போடக்கூடிய இந்த ஜாதகம் தேசிய அளவில் கண்டிப்பாக இந்திய அணி வீரராக விளையாடுவார். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போது தான் 20 வயசோ 21 வயசோ ஆகிறது. ஜாதகம் இப்போது திரையில் வந்திருக்கிறது. இந்த இளைய பருவத்தினர் இளைஞர் 8/9/2003 மாலை 4:30 சென்னையில் பிறந்திருக்கிறார். மெட்ராஸில் பிறந்த ஜாதகம், திரையில் ஜாதகம் வந்துருச்சு. மகர லக்னம் மகர ராசி, மகர லக்னம் மகர ராசி, ராசி லக்னத்தில் சந்திரன், 2ல் செவ்வாய், 4ல் ராகு, 6ல் சனி, 6ல் சனி, 8ல் சூரியன் புதன் சுக்கிரன் குரு, 10ல் கேது. பிறக்கும் பொழுது செவ்வாதசை 6 வருஷம் 4 மாதம், பிறக்கும்போது செவ்வாதசை 6 வருஷம் 4 மாதம் 27 நாட்கள் மீதம் இருந்த நிலைமை. இப்போது கூடுதலாக சுபத்துவத்திற்கு நவாம்சத்தையும் கொடுத்துட்றேன். இப்போது நவாம்ச கட்டம் திரையில் வருகிறது. நவாம்சத்தில் கடக லக்னம், நவாம்சத்தில் எண்கள் இல்லை, மறைவு ஸ்தானங்கள் இல்லை, ஆட்சி உச்சம் இல்லை, பார்வை போன்றவைகள் நவாம்சத்தில் கிடையாது. ஒன்லி சுப வர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய சுபரின் வீடுகளில் அவர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிறது மட்டும்தான் நவாம்சத்தில். நவாம்சத்தில் இப்போது தெரியக்கூடிய அமைப்பு கடக லக்னம், சிம்மத்தில் சந்திரன், சுக்கிரனின் வீடான ரிஷபத்தில் இது துலாத்தில் சூரியன், விருச்சகத்தில் புதன், தனுசில் சுக்கிரன் செவ்வாய் ராகு, சனி மீனத்தில். அதாவது குருவின் வீடுகளில் 4 கிரகங்களும் சுக்கிரனின் வீட்டில் 1 கிரகமும் இருக்கிறது. இப்போது மீண்டும் ராசி கட்டம் வந்துருச்சு பாருங்க. இந்த ராசி கட்டத்தில் அதிகம் சுபத்துவமாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய், லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு தொடர்பு கொண்டிருக்கிறார். ஒரு நிலையில் சூரியன் சுக்கிரன் புதன் போன்றவைகள் குருவார், குறிப்பாக சூரியனும் புதனும் சுபத்துவம் அடைந்திருப்பதைப் போல தோன்றினாலும் கூட மறைவு ஸ்தானத்தில் 8ஆம் இடத்தில் அவர்கள் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் செவ்வாய் அங்கே 2வது வீட்டில் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். மருத்துவம் நான் அடிக்கடி சொல்லுவேன், மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் நெருப்பு பூமி இதுங்களுக்கு எல்லாத்துக்கும் செவ்வாய் சொந்தக்காரன். இந்த விஷயங்களில் நீங்கள் சாதிக்கணும்னா சரியான தசாபக்தி அமைப்புகள், என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும வலு கோட்பாட்டின் தியரியின் அடிப்படையில்
ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவத்தை அடைந்திருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் உங்களுக்கு அமையும் என்கின்றதன் அடிப்படையில் இந்த 20 வயது இளைஞர் இப்பொழுது மிகப்பெரிய இன்வால்மெண்ட், வெறி பிடித்தார் போல வாழ்க்கையே கிரிக்கெட்டுக்காக தான் அர்ப்பணிச்சிருக்கிறார். வாழ்க்கையே கிரிக்கெட்டிற்காகவே அர்ப்பணித்து விட்டு முழுக்க முழுக்க கிரிக்கெட்ல தான் இருக்கிறார். இப்போது தமிழ்நாடு அளவில் ஆடிக்கிட்டு இருக்கிறார் இவர். தமிழ்நாடு அளவில் போக போகிறார், செலெக்ஷன் கமிட்டியில் வந்திருக்கிறாரு, தமிழ்நாடு அளவில் போக போகிறார். இப்பொழுது அவர் யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படக்கூடிய கல்லூரிகளுக்கிடையே ஆடிக்கொண்டிருக்கிறார். இவர் சர்வ நிச்சயமாக இந்திய அணிக்கு விளையாடுவார். ஏனென்றால் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் அவருக்கு அப்படி இருக்கின்றன. என்ன இங்கே, செவ்வாய் 8 டிகிரியில் இருக்க அதே டிகிரியில் குரு இருக்கிறார். குரு இங்கே சிம்மத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பு. குரு முழு அமைப்பில் சிம்மத்தில் வெகு சுபத்துவமாக 13 டிகிரி அஸ்தமனம் ஆகாமல், குருவின் பார்வைக்கு இங்கே முழு வலிமை இருக்கிறது. சூரியன், புதன், சுக்கிரன், குரு நால்வரும் 8 மறைந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல சூரியனுக்கும் புதனுக்கும் குருவிற்கும் இது நல்ல வீடு. சூரியனுக்கு ஸ்தான பலம் கொண்ட வீடு, புதனுக்கும் குருவிற்கும் அதிநட்பு வீடு. ஆக இவங்க மூவரும் நல்லா இருக்கிறாங்க. மிக மிக முக்கியமாக சூரியன் 21 டிகிரியில் இருக்க 13 டிகிரி விலகி இருக்கிறார் இங்கே குரு. பார்க்கின்ற குரு பலத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். ஒருவர் உயர்நிலைக்கு போவார் எப்படி அப்படிங்கிறத எப்படி கணிப்பது? விளையாட்டுத் துறையில் போகிறார், விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்கிறது. எடுத்த உடனே இந்த ஜாதகத்துக்கு மருத்துவம், விளையாட்டு, இந்த ரெண்டு தான் எது உங்களுக்கு அதிக சுபத்துவமாக இருக்கிறார். சிவில் இன்ஜினியரிங்லாம் வரமாட்டார். ஒன்று விளையாட்டுத்துறை, காவல்துறை, இராணுவம் மற்றும் மருத்துவம், இந்த 3 அமைப்புகளுக்கு தான் இவருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டேன். குருஜி, அவர் தமிழ்நாடு டீம்ல, இது யூனிவர்சிட்டி டீம்ல ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, தமிழ்நாடு டீமுக்கு வருவாரா, இந்திய அணிக்கு விளையாடுவாரா? இவர் வாழ்க்கையே கிரிக்கெட்டுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். இதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல பதில் சொல்லணும் அப்படின்னு தான் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஆரம்பித்தாங்க. எடுத்த உடனேயே பொதுவாகவே யார் எவர் எந்த ஒரு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல வந்தாலும் அவருடைய துறை எது அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லிவிடுவேன். சில நிலைகளில் அதீத சுபத்துவமாக இருக்கும்போது எடுத்த உடனே டாக்டருக்கு படிக்கிறாரான்னு கேட்டுருவேன். டாக்டருக்கு படிக்கிறதுக்கு தான் விருப்பம், நீட்டு எழுத போகிறாருன்னு சொல்லுவேன். அல்லது கணிதம் சார்ந்த துறைகளில் தான் வருவார், இல்லைதானே ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல், மரைன் இன்ஜினியரிங் படிப்பார் அப்படின்ட்டு சனியின் சுபத்துவத்தை வைத்து சொல்லிவிடுவேன். சில நேரங்களில் தான் அந்த தடுமாற்றம் வரும். மருத்துவம் வருகிறதா, விளையாட்டு, காவல்துறை வருகிறதா, அதீத சுபத்துவத்தின் அடிப்படையில். இங்கே பார்த்தீங்கன்னா மேம்போக்காக பார்த்தா வேற எந்தெந்த கிரகங்களும் சுபத்துவமா இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் என்னன்னா, சூரியன் இங்கே ஒரு நிலையில 6 டிகிரிக்குள் சுக்கரனையோடு சேர்ந்து இருக்கிறார். சூரியனும் அதிக சுபத்துவம் தான், ஒரு நிலையில பார்த்தா சூரியனும் சுபத்துவம் தான். ஆயினும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கின்ற சுபத்துவத்தை விட 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற சுபத்துவ அமைப்புகள் ஒரு நிலையில வேற மாதிரியான தொழில் அமைப்புகளை அமைச்சு கொடுக்கும். 8 டிகிரிக்குள்ள ஒரே அமைப்புல செவ்வாயும் குருவும் 8 டிகிரிக்குள்ள இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு. கால்களுக்கு, பாதங்களுக்கு, கால்களால் செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கு 12ஆம் பாவகம் சொந்தம்ன்றது அடிக்கடி சொல்லுவேன். ஒரு இடத்துல ஃபுட்பால் பிளேயர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் மீனத்தையும் காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டையும் அந்த லக்னத்தினுடைய 12ஆம் வீட்டையும் பார்க்கக்கூடிய ஆள் தான். மாநில அணிக்கு விளையாடுறீங்கன்னு வைங்க, இது இந்திய அணிக்கு, அடிக்கடி வெளிநாடு போவீங்க இல்லையா, இந்திய அணி எங்கே விளையாடுகிறது? மற்ற நாடுகளோடு விளையாடுகிறது. இந்தியாவிலும் விளையாடுகிறது, வெகு நாட்கள் மற்ற நாடுகள்லையும் விளையாடுது. அப்போ உங்களுக்கு 8-12 சுபத்துவமாக இருக்கணும், குறைஞ்சது 8வது 12வது சுபத்துவமாக இருக்கணும். 8-12 சுபத்துவ விதிகளில் 8ம் 12ம் பரிபூர்ண சுபத்துவத்தை அடைந்திருந்தால் நீங்கள் வேறொரு நாட்டின் குடிமகனாக ஆவீர்கள். 8ஓ 12ஓ குறைந்த அளவு சுபத்துவத்தில் இருந்தால் ஒரு நிலையில் வெளி மாநிலம், வெளி நாட்டிற்கு போய் போய் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்க 12ஆம் இடம் சற்று பங்கப்பட்டிருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் இவர் வெளிநாடுகளுக்கு போய் வரக்கூடியவர். ரெண்டாவது, இப்போ அவருக்கு என்ன தசை நடந்துகிட்டு இருக்கு, ராகு தசை நடந்துகிட்டு இருக்கு. ராகு தசையில் சூரிய புக்தி, சந்திர புக்தி, செவ்வாய் புக்தி என்பது சற்று சாதகமற்ற பலன்களை மகர ராசிக்கு, மகர லக்னத்திற்கு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு ராகு தசையில் சுக்கர புக்தி நடந்துகிட்டு இருக்கு. யூனிவர்சிட்டி லெவலில் இன்னைக்கு ஒரு நல்ல குட் பிளேயராக இருக்கிறார். அடுத்து சூரிய புக்தியில் இவர் தமிழ்நாடு மாநில கிரிக்கெட் டீமுக்கு வரப்போகிறார். கண்டிப்பாக வருவார்னு என்ன நிச்சயம் பாருங்க. ஜோதிடம் வந்து சயின்ஸ் தான், அருள் வாக்கெலாம் கிடையாது. நான் ஒன்றும் கடவுள் கிடையாது, நான் ஒரு சாதாரண கணிதன், ஜோதிடம். சில கணக்குகள், சில சுபத்துவ கணக்குகள், சில தசாபுக்தி அமைப்புகள்
தாய் தந்தையருடைய தசாபக்தி அமைப்புகள். இந்த பிள்ளை தருகின்ற பெருமையை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு தாய் தந்தையருக்கு வலுவாக சில விஷயங்கள் எல்லாமே கம்பைன்டு தான். சில வலுவான அமைப்புகள் இருக்கின்றதா என்பதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு சொல்லப்பட்ட ப்ரெடிக்ஷன்ஸ். சூரியபக்தி, குருதசையில் ராகுதசை செவ்வாபக்தி ஆரம்பித்த உடனே 2027 இந்த பையனுக்கு 24 வயசு ஆகும். அந்த 24 வயதிலிருந்து இந்த பையனுடைய மிகப்பெரிய வளர்ச்சி. அப்பொழுது இந்திய அணியில் இருப்பார், ராகுதசை செவ்வாபக்தியில். குருதசை இந்த பையனுக்கு கிட்டத்தட்ட 2044 வரைக்கும் இந்த பையனுக்கு நடக்குது. 2044 அப்படிங்கிறது இவருடைய 39 வயதை குறிக்கும் நினைக்கிறேன். எப்போ பிறந்தவர்? 2044. அப்போ 2003 பிறந்திருக்கிறார். அப்போ 2044 கிட்டத்தட்ட 41 வயசு வரைக்கும் இவருக்கு வந்து குருதசை நடக்க போகுது. 40 வயசு வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 40 வயதுன்றது கிட்டத்தட்ட 35-36 வயசு, 40 வயசுக்கு மேலே கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கீங்க. அப்போ குருதசை, 8 இடத்தில் இருக்கக்கூடிய குருதசை 12 இடத்தோடு தொடர்பு கொண்டிருப்பதால் அடிக்கடி வெளிநாட்டிற்கு போகக்கூடிய அமைப்புகள் இங்கே சரியாக இருந்து இந்திய அணியில் நீங்கள் சேர்க்கப்படனா என்னுடைய 8-12 சுபத்துவ விதிகள் எதிர்காலத்தில் வேத ஜோதிடத்தில் வேறு மாதிரியான ஒரு அமைப்புகளை உருவாக்கப் போகின்ற ஒரு விதிகள். ஒரு வெளிநாட்டிற்கு அடிக்கடி போய் வரக்கூடிய சூழல், வெளிநாட்டிலேயே தங்கிவிடக்கூடிய சூழல்கள் இருக்கின்ற எல்லோரையும் பார்த்தீர்களேனால் 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருக்கும். அந்த அமைப்பு இந்த பையனுக்கு குருதசையிலிருந்து ஆரம்பிக்கும். அப்போ இந்த பையன் விளையாட்டில் இந்திய அணியில் கண்டிப்பாக வருவார். இந்திய அணியில் ஒரு உயர் நிலையிலேயே இருப்பார். சரி, புகழாக இருப்பதற்கான அமைப்புகள் என்ன? மூன்றாம் பாவகம், மூன்றாம் பாவகாதிபதி போன்றவைகள் வலுத்திருக்க வேண்டும். மூன்றாம் பாவகமும் மூன்றாம் பாவகாதிபதியும் வலுத்திருந்தால், மூன்றாம் பாவகம், மூன்றாவது பாவகாதிபதி, லக்னாதிபதி, சூரியன் போன்றவைகள் ஒரு நிலையில் ஒளித்தன்மையோடு இருந்தால் நீங்கள் சர்வதேச புகழில் நம்பர் ஒன்னாக இருக்கிறீங்க. அதனுடைய குறைந்த அமைப்புகள் இருக்கும் பொழுது சர்வதேச அளவில் ஒரு குறிப்பிட்ட கண்டிகளுக்குள்ள நீங்கள் புகழடைந்தவராக இருக்கிறீர்கள். இங்கே பாருங்க, மூன்றாம் அதிபதி, மூன்றாம் இடத்திற்கு எந்த விதமான பங்கமும் இல்லை. லக்னாதிபதி 6 மறைந்து பார்க்கிறார் என்பது ஒரு நிலையில் பங்கம், சிறிது பல குறைவு. ஆனால் மூன்றாம் அதிபதி பூரண சந்திரன் ஆவணி அவிட்டத்தில் பிறந்திருக்கிறார். பௌர்ணமிக்கு சில மணி நேரங்கள் மிச்சம் இருக்கின்ற நிலையில் பிறந்திருக்கிறார். பௌர்ணமிக்கு சில மணி நேரங்கள் தான் மிச்சம். அந்த பூரண சந்திரன் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா 24 டிகிரியில் மகரத்தில் வந்துவிட்ட சந்திரன் செவ்வாய்க்கு 12 டிகிரிக்குள்ளேயும் இருக்கிறார். செவ்வாய்க்கு கிட்ட செவ்வாய் 8 டிகிரி, 14 டிகிரி அமைப்புகளில் வளர்பறை சந்திரனோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறார்னே வச்சுக்கலாம். வளர்பறை சந்திரன் இல்லை, பௌர்ணமி சந்திரன். இந்த பௌர்ணமி சந்திரனுடைய சந்திர அதியோகத்தில் அடுத்து நடக்க போகின்ற தசாநாதன் குரு இருக்கிறார். சந்திர அதியோகம் முழுமையாக இருக்கின்ற ஒரு கிரகம் பிரபலத்தை கண்டிப்பாக தரும். லக்னாதிபதியின் வலுவுக்கேற்ப லக்ன லக்னாதிபதி வலுவாக இருக்கணுங்க. நீங்கள் புகழ் அடைகிறீங்கன்னா அதற்கான அமைப்புகள் லக்ன லக்னாதிபதியின் சுபத்துவத்தை குறிக்கும். லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவம் கூடுதல், லக்னம் மட்டும் சுபத்துவம் லிமிட்டெட். இங்கே பாருங்க, குருதசை அந்த பையனுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஆதிபத்திய விசேஷம் இல்லாத தசை தான், புகழோடு இருக்கும். என்ன, எப்படிப்பட்ட புகழோடு இருக்கக்கூடிய தகுதி என்ன? லக்னத்தில் பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார். தசாநாதனாகிய குரு பௌர்ணமி சந்திரனுக்கு 8 இடத்தில் புகழ் வாய்ந்த அமைப்பில் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். ஆகவே சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு இவரை 8 டிகிரியில், ஒரே மாதிரியான 8 டிகிரியில் குருவும் இவரும் இருப்பதால் இந்த பையனை சர்வ நிச்சயமாக ராகுதசை செவ்வாய் புக்தியில இந்திய அணிக்கு கொண்டு வந்து இப்போ டிஸ்டர்ப்டு. என்ன டிஸ்டர்ப்டு? அவிட்ட நட்சத்திரம். இப்போ டிஸ்டர்ப்டு அவிட்ட நட்சத்திரம். ஜென்மச்சனி முடிஞ்சு போச்சு, ஆனாலும் அவிட்ட நட்சத்திரத்தில் சில பாதிப்புகள் இருக்கின்றன. அடுத்த வருஷம் இவர் தமிழ்நாடு அணிக்கு விளையாடுவார். இப்போ கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களில் இருக்கிறார். அடுத்த வருடம் தமிழ்நாடு அணியில் நுழைந்து இது ராகுதசை செவ்வாய் புக்தியில 2025-26 பிறகு இந்திய அணிக்கு வந்து குருதசையில் ஒரு 10 வருடத்திற்கு மேலாக, குறிப்பாக 8 வருடம் உயர்நிலையிலிருந்து, 8 வருடம் மூன்றாம் ஆதிபத்தியம் நடக்கும். 8 வருடம் மூன்றாம் ஆதிபத்தியம் நடந்து அந்த மூன்றாம் ஆதிபத்தியத்தையுடைய புகழ் தன்மையோடு ஒரு பப்ளிக் ஃபிகராக பிரபலமான அமைப்பில் சந்திர அதியோகம். சந்திர அதியோகத்தையே நான் இப்போது அந்த சுபத்துவ தன்மையில் சொன்னவன தானேங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறீங்க. வேத நான் ஒன்றும் சந்திர அதியோகத்தை கண்டுபிடிக்கலை. யோகங்கள் எல்லாம் ஒரு நிறைவாக மூல நூல்களில் அப்படி இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றன. ஷட்பலத்தையே இப்போ 6 விதமான பலன்களையும் கணித்து சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தை என்னுடைய லைவுக்கு பிறகு தானே நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க. எப்படி ஷட்பலத்தை எங்கே திக்பலம், திக்பலம் தான் ஸ்தான பலம், கால ஆயன சிரேஷ்ட பலங்கள், பார்வை பலங்களை எங்கே எடுப்பது, ஸ்தான பலங்களில் எங்கே மறைவு ஸ்தானங்கள், எங்கே உச்ச அமைப்புகளை, இவ்வளவையும் பொருத்தி பார்ப்பது என்பது என்னுடைய காணொலிகளுக்கு பிறகு தானே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு கர்வமாகவே சொல்லிக்கக்கூடிய ஜோதிடம் தானே நான். யார் சந்திர அதியோகத்தை இவ்வளவு உயர்வாக எடுத்தீங்க?
இன்றைக்கு தானே நான் சந்திராதிகம். அப்ப நிறைய பேர் இப்ப புரிஞ்சுக்கிறீங்க, ஜெயிச்சவங்க எல்லாருடைய அமைப்பிலும் பௌர்ணமி யோகமும் சந்திர அதியோகமும் இருக்கும் பொழுது, அந்த சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வரும் பொழுது, அவர்கள் அந்த சந்திர அதியோகம் இருக்கின்ற பாவக அமைப்பிற்கு ஏற்றார் போல உயர்நிலையை அடைகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டுதானே இன்றைக்கு வந்து நிறைய பேர் என்னுடைய லட்சக்கணக்கில் என்னுடைய ஃபாலோவரா, ஆயிரக்கணக்கில் என்னுடைய ஆன்லைன் மாணவர்களா இருக்கிறீங்க. ஆக விளையாட்டு வீரராக ஆகுவதற்கு தசாபக்தி அமைப்புகள் சரியாக இருக்க வேண்டும். இந்த தசாபக்தி அமைப்புகள் சந்திர அதியோகத்தில் பூர்ண பௌர்ணமியின் பூரண சந்திர அதியோகத்தில் லக்னம் சுபத்துவமாகி லக்னாதிபதி ஆறாம் வீட்டில் சுபத்துவம் அடைந்த புதனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்ற லக்ன சுபத்துவத்தின் குருவின் சுபத்துவத்தின் அடிப்படையில் அடுத்து 2028 முதல் இந்தியா முழுமைக்கும் தெரிய போகின்ற ஜாதகம் இது. இந்தியா முழுமைக்கும் தெரிய போகின்ற ஜாதகம். விளையாட்டு வீரர், கிரிக்கெட் விளையாட்டில் பைத்தியமாக இருக்கிறார், சிறு வயதிலிருந்தே பைத்தியம். ஆகவே இவர் கண்டிப்பாக விளையாட்டு வீரராக செவ்வாயின் சுபத்துவத்தில் வருவார். அடுத்து இப்பொழுது இன்னொரு ஜாதகம் வருகிறது. சிறுவன், 11 தான் ஆகிறது, டென்னிஸ்ல பைத்தியமா இருக்கிறார். சரி, மேஷ 25/2/2012 25/2/2012 காலை மணி 10:12 காலை 10 to 12 திருச்செந்தூரில் பிறந்த சிறுவன், 11 ஆகிறது. மேஷ லக்னம், லக்னத்தில் குரு, 2 கேது, 5 செவ்வாய், 7 சனி, 8 ராகு, 11 சூரியன் புதன், 12 சந்திரன் சுக்கரன். பிறக்கும்போது இந்த குழந்தைக்கு, சிறுவனுக்கு புதன் 13 வருடம் 10 மாதம் 12 நாள். இப்போ புதன் திசை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நவாம்சத்தையும் அப்படியே சொல்லிடுறேன், நவாம்சத்தையும் இதில் பாருங்க. நவாம்சம் இப்போது திரையில் வந்துவிட்டது. நவாம்சத்தில் சிம்ம லக்னம், செவ்வாய் சுக்கிரனின் வீட்டில் இருக்கிறார், துலாத்தில் இருக்கிறார், சனிராகு விருச்சிகத்தில், தனுசில் சந்திரன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் புதன் கேது, கடகத்தில் குரு. இதுதான் நவாம்சம். இந்த பையனுக்கு டென்னிஸ்ல மிகப்பெரிய ஆர்வம். இந்த பையனுடைய ஜாதகத்தையும் பாருங்க. இப்ப நடக்க போறது புதன் தசை, அடுத்து கேது தசை. டென்னிஸ்ல சாதிக்கக்கூடிய வயதுன்னு சொல்லப்படக்கூடிய 20 இந்த பையனுக்கு சுக்கர தசை ஆரம்பிக்குது. உச்ச சுக்கரனுடைய தசை, வளர்பிறை சந்திரனும் கூட இணைந்த சுக்கரனுடைய தசை, அது 12 இடத்துல இருக்கு. சார், டென்னிஸ்ல நீங்க போகணும்னா எங்க போகணும்? இந்தியாவுக்குள்ள விளையாடணும், அதுக்கப்புறம் உலக நாடுகளில் போய் விளையாடணும், ஐரோப்பிய கண்ட்ரிகளில் அந்தந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய நாடுகளில் விளையாடணும். 12 இட சுபத்துவம் வந்துருச்சா? கால்கள் தேவைப்படுகின்ற ஓடியாடி விளையாடக்கூடிய விளையாட்டுகள் கிரிக்கெட்டும் இதோ, கையும் காலும் தேவைப்படுகின்ற விளையாட்டு. கைகளும் கால்களும் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. இன்டோர் விளையாட்டுக்கு செவ்வாய் சுபத்துவம் இல்லை, செஸ்ஸுக்கு புதன் தான் சுபத்துவமாக இருக்கணும். மூளை அமைப்புகளில் இருக்கக்கூடிய செஸ் அமைப்புகளுக்கு செவ்வாய் சுபத்துவமாக இருக்க வேண்டும். ஆக இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக பாருங்க, 12 இடம் சுபத்துவமாக இருக்கு. 8 இடத்துல ராகு இருக்கிறார், 8 இடம் பங்கமாக இருக்கிறது. 8-12 இடத்தில் ஒன்று குறைந்தாலும் வெளிநாட்டு குடிமகனாக இருக்கக்கூடிய ஆர்வம் இருக்காது. 12 இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனுடைய தசையும், அடுத்து நடக்க போற உச்ச சுக்கரனுடைய வீட்டிலேயே கேதும் இருக்கிறார். 14 உச்சனுடைய தொடர்புகள் இந்த பையனுக்கு வந்துருச்சு. இவருக்கு பாருங்க, நான் அப்படியே சொன்ன மாதிரி செவ்வாய்தான் அதிக சுபத்துவம். குருவின் நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு சனிக்கும் செவ்வாய்க்கும் இருக்கிறது. சரி, இந்த இடத்துல யார் லக்னம், யார் லக்னாதிபதி, ஒரு சுபத்துவ தன்மைகளின் அடிப்படையில் எது வலுவாக இருக்கணும், எது உச்ச ஸ்தானபல அமைப்பை எடுத்துக்குவேன். ஸ்தானபலத்தில் நேரடியாக குரு உச்சமாக 10 இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்றவரோடு உச்சத்தை சுபத்துவப்படுத்தினா அவரோடதுன்னு சொல்லுவேன். இங்கே பாருங்க, 10 அதிபதியாக செவ்வாய், இது சனி அமர்ந்து சுக்கரனின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார். நேரடியாக பார்க்க போவோமேயானால் சனிதான் அதிக சுபத்துவம் என்பதை போல தோன்றும். அங்கேதான் இந்த குழப்பங்கள் வருகின்ற இடத்துல லக்னத்தையும் அம்சத்தையும் எடுத்துக்க வேணாம். என்னுடைய பாணி எங்கே வந்து நீங்கள் இங்கே டாக்டர் ஆவாரா, இது எனது டாக்டர் ஒருவர் ஆவாரா அல்லது ஆடிட்டர் ஆவாரனா, செவ்வாயின் லக்னங்களாக இருந்தால் அவர் டாக்டர் ஆவார்னு எடுத்துக்குவேன், கன்னி மிதன லக்னமாக இருந்தால் ஆடிட்டர் ஆவார்னு எடுத்துக்குவேன். குழப்பங்கள் சுபத்துவத்தில் வரும்போது லக்னத்தின் குணங்களைத்தான் நீங்கள் வந்து பிரதிபலிப்பீர்கள். லக்னாதிபதி யார் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய ஆர்வங்கள் இருக்கும். சகலத்தையும் காம்பினேஷன்ஸ்னாக பார்க்கக்கூடிய அமைப்பு. இங்கே இந்த பையனுடைய ஜாதகத்தில் பாருங்க, செவ்வாய் நேரடியாக ராசியில் வந்து சனி சுபத்துவமாக இருப்பதை போல தோன்றினாலும் கூட, சனி சுபத்துவமாக இருப்பதை போல தோன்றினாலும் கூட ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா
செவ்வாய் வந்து அம்சத்தில் ராகுவோடு சேர்ந்து செவ்வாயின் வீட்டில் இருப்பது பாவத்துவம். அதே நேரத்தில் செவ்வாய் இது சனியும் ராகுவும் செவ்வாயின் வீட்டில் அம்சத்தில் இருப்பது பாவத்துவம். அதை போலவே செவ்வாய் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறது சுபத்துவம். சில நிலைகளில் இறுதி நிலை குழப்பமாக இருக்கும் சுபத்துவம் அமைப்புகளில் துல்லியமாக சில நிலைகளில் குழப்பங்கள் வரத்தான் செய்யும். ஜோதிடம்ன்றது ஒரு காம்பினேஷன்களின் அடிப்படையில் உள்ளது. ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை நீங்கள் வெகு சுலபமாக கணித்து விட முடியாது. சில நிலைகளில் கட்டங்களாலும் எண்களாலும் இதை சொல்லவே முடியாது. எண்களால் இதை சொல்லவே முடியாது. காம்பினேஷன் என்று சொல்லப்படக்கூடிய கலப்பு அமைப்புகளால் தான் நீங்கள் வந்து இதை சொல்ல முடியும். அந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கு லக்னாதிபதியாகிய செவ்வாய் சுகர்னுடைய வீட்டில் இருக்கிறார். அதிக சுபத்துவத்தை இங்கே சனி அடைந்திருப்பதைப் போல தோன்றினாலும் கூட, ஸ்தானபலத்தோடு உச்சமாக இருப்பதைப் போல தோன்றினாலும் கூட, ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி பாவத்துவம் அடைந்திருக்கிறார். அம்சத்தில் ராகுவோடு சேர்ந்து செவ்வாயின் வீட்டில். ஆக இந்த இடத்துல செவ்வாய் தான் அதிக தூக்கலாக அதிக அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஆகவே லக்னம் மேஷம் என்பதன் அடிப்படையில் இந்த ஜாதகர் டென்னிஸ் விளையாட்டில் பொருள் சம்பாதிப்பார். இவர் டென்னிஸ் விளையாடுறது சுக்கரதசை வரைக்குமே முழுக்கவே முடியும். சூரிய தசையில் அவர் கோச்சு கச்சு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்துடும். இந்த ரெண்டு ஜாதகங்களுக்கும் உள்ள பொதுவான அமைப்புகள், போன ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் அதிக சுபத்துவமாக இருக்கும். பொதுவாகவே விளையாட்டுத் துறையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு கௌரவ பதவிகளை அரசு துறை நிறுவனங்கள் கொடுத்து விடுகின்றன. போன இளைஞருக்கு பார்த்தீங்கன்னா மகர லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் சூரியன் அதிக சுபத்துவம். இந்திய கிரிக்கெட் அணியின் அமைப்பில் வந்தவுடனே அவருக்கு ஏதேனும் ஒரு நிலையில் கண்டிப்பாக கௌரவ பதவி என்று சொல்லப்படக்கூடிய அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்லேயோ அல்லது அரசிலேயோ ஏதாவது ஒரு பதவி வேலை கிடைக்கத்தான் செய்யும். இவருக்கும் பார்த்தீங்கன்னா சூரியனும் சுபத்துவம், இது செவ்வாய் வந்து சிம்மத்தில் சுபத்துவம். இவருக்கும் நேரடி அதிகாரம் இல்லாத ஏதேனும் ஒரு நிலையில் அந்த மாதிரியான தலைமை அமைப்புகள், டீம் அமைப்புகள், டீம் லீடர் போன்ற அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆகவே செவ்வாய் எந்த அளவிற்கு சுபத்துவமாக இருக்கிறார், லக்னம் எந்த அளவிற்கு உங்களுக்கு கை கொடுக்கிறது என்பதை பொறுத்து தான். இங்கேயும் பாருங்க, அங்கே லக்ன சுபத்துவத்தை சொன்னோன்னா இங்கே லக்னத்திலேயே குரு இருக்கிறார். லக்னத்திலேயே குரு திக்பலமாக இருக்கிறார். ராசியை சுக்கிரன் சுபத்துவப்படுத்துகிறார். லக்னம் ராசி இரண்டும் சுபத்துவம். இங்கே இவர் பௌர்ணமி சந்திரனாக இல்லை. இந்த சிறுவனுக்கு பௌர்ணமி சந்திரன் அமைப்புகள் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட இவர் பௌர்ணமி சந்திரன் தான் சொல்லிடுவேன். உச்ச சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் இல்லையா. சந்திரன் 19 டிகிரியில் இருக்க சுக்கரன் 25 டிகிரியில் இருக்க சந்திரனும் சுக்கரனும் 6 டிகிரிக்குள் உச்ச சுக்கரன் அவர் 12 இடம் அதிக சுபத்துவம். அப்ப லக்னம் குருவின் இருப்பால் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சுக்கர திசை வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களைப் போல அமைப்புலையும் கால்களை குறிக்கக்கூடிய 12 பாவகமாகவும் 12 அமைப்புல இருக்கிறதுனால இந்த பையனும் எதிர்காலத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா 10-15 வயசு வரைக்கும் 20 வயசு வரைக்கும் ஒரு விளையாட்டில் ஆர்வமாக இருப்பாங்க, அப்புறம் விளையாட்டை நிறுத்திடுவாங்க. அதெல்லாம் இந்த இருவருக்கு இடையில அவர் இப்போதே வந்து யூனிவர்சிட்டிக்கு ஆடிட்டு இருக்கிறாரு. இந்த பையன் டென்னிஸ் தான் பிறப்பிலிருந்தே தன்னை அறியாமலே ஒரு இயல்பாகவே டென்னிஸில் மிகப்பெரிய ஆர்வத்தை கொண்டவராக இருக்கிறார். ஆகவே இது போன்ற ஜாதகங்கள் தான் விளையாட்டுத்துறையில் சாதிக்கும், அதாவது சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற வெறி இருக்கணும், ஃபியூரின்னு சொல்லுவோம். ஆசைப்படுவது என்பது வேறு. அதாவது ராகி ரங்கராஜன் எங்களுடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு எழுத்துலக மேதை. சுஜாதாவிற்கே வந்து குருநாதர்னு கிட்டத்தட்ட அவரை சொல்லலாம். சுஜாதாவோட சமகாலத்து எழுத்தாளர் தான் ஐயா ராகி ரங்கராஜனை பற்றி சுஜாதா அவர்கள் மிகப்பெரிய அளவில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட எழுத்துலக மேதை ராகி ரங்கராஜன் அவர்கள் ஒரு தடவை எழுதிய வரிகள் எனக்கு முழுமையாக மனசில் பதிஞ்சிருக்கு. செய்ய ஆசைப்படுவது என்பது வேறு, செய்துதான் ஆக வேண்டும் என்பது வேறு. செய்ய ஆசைப்படுவதை செய்துதான் ஆக வேண்டும் என்பதாக மாற்றிக்கொள்பவன் ஜெயிக்கிறான் அப்படின்னு ஒரு தடவை எழுதியிருந்தார். ஒரு சாதாரண கட்டுரையில் இந்த வார்த்தை இவர்கள் இருவருக்குமே பொருந்தும். எல்லாருமே விளையாட்டுத் துறையில் கிரிக்கெட்டை பார்த்தவொன்னே, டிவியில் பார்த்தவொன்னே, சினிமாவில் பார்த்தவொன்னே சினிமா நடிகனாகணும், விளையாட்டு வீரனாகணும், நானும் டிவியில் வரணும், நானும் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ஆசை தான் படுவீங்களே தவிர, இந்த ஆசைப்படுபவர்களில் செய்ய ஆசைப்படுவதை செய்வது தான் ஆக வேண்டுமாக மாற்றிக்கொள்வது லக்னாதிபதியோட வலு. லக்னாதிபதி வலுவாக இருக்கிறவன் தான் சாதிக்க பிறந்தவன். இதில் என்ன சொல்றதுக்கு உனக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றும் சாதிச்சவன் இல்லை. யார் என் தொழில் ஜோதிடம், பாரதி சொன்ன மாதிரி எனக்கு தொழில் எழுத்து அப்படின்னு சொன்ன மாதிரி என் தொழில் ஜோதிடம். இந்த ஜோதிடத்தில் உள்ள நுணுக்கங்களை சற்றும் பொய் கலக்காமல், சற்றும் ஒரு இது இல்லாமல் என் மனதிற்கு தெரிந்ததை உங்களுக்கு சொல்றதும் சொல்லிக் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. அந்த அமைப்பின் அடிப்படையில் எல்லாருமே ஆசைப்படுறாங்களே, தெருவுக்கு தெரு கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு போகிறாங்க, ஏன் எல்லாரும் ஜெயிக்கிறது இல்லை, அவங்கெல்லாம் செய்ய ஆசைப்படுறாங்க.
ஆனால் இந்த ஜாதகங்கள் தான் செய்துதான் ஆக வேண்டுமாக அதை இலக்கண வலுவோடு சேர்த்து மாற்றிக்கொள்ளுகின்றன. அதனால தான் இந்த மாதிரி வந்து எங்கிட்டயே ப்ரிடிக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு 10 ஜாதகம் மாதிரி ஒரு கிரிக்கெட் வரா அவர் வாரா இவர் வரான்னு வரும். அப்படியே வாயை கட்டி வச்சுக்கிட்டு தான் பலன் சொல்லுவேன். வருவார் இருவார். சில ஜாதகங்களை பார்த்தவுடன் தான் கண்ணில் பல் படிக்கும்னு சொல்லுவேன்ல, பல் படித்த ஜாதகங்கள் இது ரெண்டும். இந்த மாதிரி அமைப்புகளை உறுதியாக சொல்வேன். லக்னம் சுபத்துவம், சென்ற ஜாதகத்தில் மகர லக்னம் மகர ராசி பௌர்ணமியில் பிறந்து பௌர்ணமி சந்திரன் லக்னத்தில் இருக்கிறார், இவர் அந்த லட்சியத்தை அடைவார். இந்த ஜாதகத்தில் லக்னத்தில் குரு இருக்கிறது, லக்னாதிபதியாகி அவரே செவ்வாயின் லக்னத்தில், அதாவது விளையாட்டு குறிக்கக்கூடிய லக்னத்தில் அவர் இருக்கிறார். அடுத்து அவரே லக்னாதிபதியை பார்க்கிறார். இதுதாங்க பாயிண்ட்டு. கிரிக்கெட் ஆடணும்னு நீங்கள் நினைப்பீங்க, உங்களுக்கு கிரிக்கெட்டில் அவர்களுக்கு மோகம், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரபலம் மோக அமைப்புகள் எல்லாத்தையும் போக அமைப்புகள் எல்லாத்தையும் பார்த்தோன்னே நானும் கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே கிரிக்கெட் ஆடிட்டு அப்படியே பின்னாடி போயிட்டு பேட்டை தூக்கி போட்டு அப்படியே போயிட்டு வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருந்து மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடம் சுபத்துவமாக ஒரு நிலையில தக்க அமைப்புகளோடு இருந்து சந்திர அதியோகம் போன்ற அமைப்புகள் சுபமான கிரகங்களுடைய தசை அமைப்புகள் நடக்கும் பொழுது நீங்கள் ஒரே எண்ணத்தில் லக்னத்தில் உறுதியாக இருந்து அந்த சாதனைகளை செய்வீர்கள். விளையாட்டு வீரர் ஜாதகத்தில் எத்தனை விஷயங்களை சொல்றேன் அப்படின்றத மாணவர்கள் நிஜமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை சாதிக்க வேண்டும், கற்பனையில் மட்டுமே நீங்கள் காண்கிறீர்கள், கற்பனையில் மட்டுமே நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு அவயோக தசைகளும் லக்னாதிபதி வலுவில்லாத தன்மைகளும் இருக்கின்றன. நீங்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டுமானால் லக்னம் சுபத்துவமாக இருக்க வேண்டும், தசாபக்திகள் கை கொடுக்க வேண்டும். அந்த அமைப்புகளில் தான் அந்த இரண்டு பேரும், குறிப்பாக சிறுவனை பாருங்க, லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறார். லக்னத்தை சனி பார்த்தாலும் கூட லக்னத்தில் அங்கே திக்பலம் பெற்ற குரு இருப்பது ஒரு பெரிய கேடயம் போன்ற ஒரு பாதுகாப்பு. லக்னத்தில் குரு இருக்க லக்னாதிபதியை குரு பார்க்க 12 இடத்தில் உச்சனாக இருந்து ராசியை புனிதப்படுத்தி கொண்டிருக்கின்ற சுக்கரனுடைய தசை பின்னாடி 20 வர்றது இவர் வெளிநாடுகளில் போய் கிரிக்கெட் டீம்ல இது டென்னிஸ்ல விளையாடுவார் அப்படிங்கிறத காட்டுது. ஆகவே ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எல்லாவற்றையும் பொறுத்தது. நான் சொன்ன மாதிரி இப்ப நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய கைகள் இயங்குகின்றன. நான் என்பது யார், என்னுடைய மூளையாக இருக்கலாம், ஆனால் அந்த மூளை இடுகின்ற கட்டளையை கண் பார்க்க வேண்டும், வாய் பேச வேண்டும், கைகள் செயல்படுத்த வேண்டும். ஒரு வாகனத்தை இயக்கிறதுனா கூட காலும் கையும் வேணும். அது மாதிரி ஜோதிடத்துல செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் விளையாட்டு வீரன் அப்படின்னு சொல்லிட முடியாது. லக்னம் ஒத்துழைக்கணும், தசாபக்தி ஒத்துழைக்கணும்னு எல்லாத்தையும் எண்களாக இல்லாமல் வர்க்க சக்கரங்களாக பார்க்காமல் அந்த இதில் இப்படி இருக்கு இந்த இதில் அப்படி இருக்குன்னு பார்க்காம இப்போது நான் சொன்ன இந்த காம்பினேஷன்களின் அடிப்படையில் அனைத்தையும் எப்பொழுது பார்க்க புரிய கற்றுக்கொள்கிறீர்களோ அன்பு மாணவர்களே, இந்த இரண்டு ஜாதகங்களும் விளையாட்டிற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அமைப்பு. இதே அமைப்பில் வேறு எந்த விதமான சுபத்துவமாக இருந்தாலும் அந்தந்த கிரக காரக அமைப்புகளில் அந்தந்த அமைப்புகளில் அவர்கள் பிரபலத்தை அடைவார்கள் அப்படிங்கிறத நீங்கள் கூட உறுதியாக சொல்லிவிட முடியும். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.